ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 696 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் உங்களுக்கு வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ 36,000 இருக்கும், 48,000 இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும் ரெகுலர் டைப்பில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது இல்லைங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் தான் அதுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ ரெகுலர் பேஸ்லேயும் வந்து எடுக்கிறாங்க, கான்ட்ராக்சுவல் பேஸ்லேயும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ரெகுலர் பேஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ கான்ட்ராக்சுவல் பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெகுலர் பேஸில் வந்து ஒரு 594 வேகன்சி இருக்குது. அதே கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பாருங்கள் ஒரு 102 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்யூனிட்டி வரையே அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு மினிமம் வந்து 28 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ 30-38 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் அந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது. அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து 26 ஏப்ரல் இருந்து க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் May 10 வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு சேலரி லெவலுன்னு பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேனேஜரில் வந்து பாருங்கள் கிரேட் 1 வந்து 36,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வரும். அதே வந்து மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 48,000 இருக்கும். ஸோ அதே கிரேட் 3 இருந்தால் பாருங்கள் 60,000 இருக்கும். சீனியர் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு 76,000 இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்க்கு இதுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்கள் நீங்கள் வந்து இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெகுலர் பேஸ்க்கு வந்து தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அனெக்ஸ்டர். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதிலேருந்து உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வந்து அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 வரைக்கும் இருக்குது, பிடபிள்யூஆர் தான் உங்களுக்கு 10 வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் இல்லைனா வந்து ஜிடி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செலெக்ஷன் மெத்தடு வந்து பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் வந்து எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே போய் இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ வெப்சைட் லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து bankofindia.co.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாகவே இருக்குது. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 175 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து ஜென்ரல் அதர்ஸாக இருந்தால் 850 ரூபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும், அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா May 10 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும், ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாகவே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரெகுலர் பேஸில் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து பாருங்கள் தனியாக அதில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அனெக்ஸர், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வைஸ். நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து எக்கோமெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். ஸோ அந்த ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸனுக்கு வந்து பாருங்கள், ஸோ மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் வந்து அப்ளைடு ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜருக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் சர்டிஃபிகேஷனில் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் அனாலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ வந்து நீங்கள் ஃபினான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா வந்து பிஜிடிஎம், ஸோ ஃபினான்ஸ் சிஏ ஐசிடபிள்யூ இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங்குமே வந்து இருக்குது, நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு கேட்டகரியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரெகுலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.